ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதாதனுஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:10 தான் ஆகுது. ஆனால் வெயில் எப்படி அடிக்குது பாருங்கள். மாடெல்லாம் எச்சே ஒழுக ஆரம்பிச்சிச்சு, அந்தளவுக்கு வெயில் அடிக்குது. இங்கே மாடுங்கள்லாம் எப்படி வருவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்ருக்கு. சீக்கிரமாக போய் தவிடு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரோசியை பாருங்கள், சீக்கிரமா தவிட காமிச்சு நிழல கட்டுவியா பாத்துட்டு இருக்கா பாரு. இன்னைக்கு காலையில தவிடு போடுற விளாக் தான் பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். எல்லாமே தவிடுக்காக தான் வெயிட்டிங். இங்கிருந்து பிடிச்சி போய் தவிடு போட்டு நிழல கட்டிடுவோம். இப்போ தவிடு போடுறதுக்கு தவிடெல்லாம் அள்ளிட்டு வந்தாச்சு. இப்போ தவிடு போடுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து தீவனம் வந்து போடுறதில்ல, அதுக்கு பதிலாக கருக்கா தவிடும் மாவு நாங்களே வந்து தீவனத்தில் என்னென்னலாம் இருக்குமோ அதெல்லாம் போட்டு நாங்களே அரைச்சிடுவோம். கருக்கா தவிடு மாவு எல்லாமே அது வந்து மாட்டுக்கே இருப்ப. மாடு அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக போடுவோம் பால் மாட்டு அப்படின்னா. கண்ணூட்டி அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக போடுவோம். எங்கள் கோழிங்கெல்லாம் ரொம்ப சேட்டை பிடிச்ச கோழிங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன தான் தீவனம் வச்சாலும் அந்த மாட்டுக்கு போடுற தவிடில் தான் சாப்பிடுவாங்க. எப்போ பார்த்தாலும் இதுதான் நடக்கும். இப்போ வந்து புண்ணாக்கு போட்டுட்ருக்கோம். காலையிலே வந்து அப்பா ஊற வச்சுருவார். ஆள் ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு கேனு. நம்ம மதுரை ஊற்றினது வந்து ஷீரோ கேன், இது வந்து ரோசியோட கேனு. நல்லா செக்க ஆட்டுற இடத்துலே வந்துட்டு போயிட்டு வாங்கி தந்துடுவார் வீக்லி ட்வைஸு. காலையிலையும் வந்துட்டு அப்புறம் ஒரு இப்போ தவிடு போட்டு முடிச்சுட்டு கேன் ஃப்ரீயான உடனே அடுத்து சாயங்காலத்துக்கு ஊற வச்சுருவோம். என்னம்மா பால் மாட்டுக்கு தவிடு போட்டுட்டு கண்ணுட்டி அவத்துறேன்னு தானே பார்க்குறீங்க. தேஜா வந்து அந்தளவுக்கு குடிக்க மாட்டா, அதனால் சொல்லிட்டு பால் மாட்டு தவிடலே கொஞ்சம் கொஞ்சம் விட்டுருவோம். ஏன்னா அதில் புண்ணாக்கு பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் சத்தாக இருக்கும்னு விடுறது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா தனியாகவே தவிடு போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் அந்த கோழி எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்கள் தவிடை. ஓடி விட்டால் நகரவே மாட்டாங்க இவங்களாம். புண்ணாக்கு வந்து ஓரளவு ஊறிடும். ஊறாத புண்ணாக்கு இருந்துச்சு அப்படின்னா மாடே வந்து சாப்பிடும். இப்ப நம்ம தேஜா குடிச்சதும் கட்டியாச்சு. நெக்ஸ்ட் ரோசியும் சீரவும் விட்டுருக்கேன். ரெண்டு பேரும் குடிச்சிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். தவிடு குடிச்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றினோம்னா நல்லா வெயில் அடிக்குது இல்லையா, அதனால் குடிப்பாங்க. குடிச்சிட்டு நிழலில் போய் நின்றுடுவாங்க. நம்மளே போய் பிடிச்சி கட்டிடலாம். உடனே கட்டணும் இல்லைனா நாங்கள் வச்சுருக்க செம்பருத்தி செடி அப்புறம் தீவன பிள்ளை எல்லாத்தையும் வந்து நாசம் பண்ணி வச்சுருவாங்க. பாருங்கள் ரோஸி எப்படி தென்னை மரத்தில் சாஞ்சி சொராஞ்சிட்ருக்காங்கன்னு. ரெண்டு பேரும் கட்டியாச்சு. இங்கேயும் வந்து கொஞ்சம் நீட்டாக விட்டு கட்டுவோம். ஏன்னா அப்பா வந்து நடுவில் தீனி போடுவார், அதுக்கு வசதியாக இருக்கும். மாடுக்கும் படுக்கிறதுக்கு எந்திரிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா மாட்டையுமே என் தம்பி வந்து காட்டிலேருந்து இங்கே வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டான். பால் மாடுலாம் நெக்ஸ்ட்டு கண்ணுக்குட்டி ஓட்ட போயிருக்கான். அடுத்து வந்து நம்ம லக்ஷ்மிக்கும் ரசிகாவுக்கும் போடலாம் தவிடு. நான் வந்து ஆல்ரெடி போட்டுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லியும் எங்கள் அப்பாவும் என் தம்பியும் போடுவாங்க. ஏன்னா என் தம்பிக்கு ஸ்கூல்லாம் லீவ் விட்டாங்க இல்லையா, அதனால் அதுக்கு முன்னாடி அப்பா தனியாக போட்டுப்பாரு. இப்போ எனக்கு லீவு அப்படின்னா நான் போட்டுட்ருக்கேன். அப்பா வந்து திருவண்ணாமலை எடுத்துகிட்டு வர்றது, சோழப்பேர் எடுத்துகிட்டு வர்றது, அந்த மாதிரி பண்ணிட்டுருக்காரு. நல்லா தவிடு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா நல்லா குடிச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களே குடித்தா கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், குடிக்க குடிக்க சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். நம்ம ரூசி சூசிக்கும் தவிடு போடல. என் தம்பி வந்து கட்டிட்டாங்க வீட்டுக்கு வந்து. நெக்ஸ்ட்டு மாட்டுக்கு இப்போ வந்து போட்டுட்ருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பாப்பாவும் பிளாக்கியும். எல்லாருக்குமே கருக்கா தவிடு மாவு புண்ணாக்கு தண்ணி. புதுசாக கண்ணு போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த உளுத்தணை வந்து ஆட் பண்ணிக்குவோம். நிறைய பேர் வந்து மாட்டுக்கு கழனி தண்ணிலாம் ஊட்டுவாங்க, வேஸ்ட்டு தண்ணி இருக்கு இல்லையா அது அதெல்லாம் போடுவாங்க. எங்கள் மாடெலாம் குடிக்கவே குடிக்காது ஃப்ரெண்ட்ஸ், ஓடியே போயிடும்.
பழத்தோலை அதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. வெறும் பழத்தோலை கொடுத்தாலாம் சாப்பிடும், தண்ணியில் போட்டு ஊற வச்சு கொடுத்தாலாம் எங்கள் மாடு ஓடியே போயிடும். அதெல்லாம் நாங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணுறதில்ல. எதுவுமே ஃப்ரெஷ்ஷாக ஊற்றினா மட்டும்தான் குடிக்கும், அப்படியே பழகிடுச்சு. இப்போ அடுத்து பிளாக்கையும் பாப்பாவும் ஊற்றிட்டாச்சு. தவிடு போட்டுட்ருக்க கேப்பில் நம்ம ஆட்டுக்குட்டிங்கெல்லாம் பாருங்கள், செம்பர் செடியை காலி பண்ணுறானுங்க. ரெண்டு தென்னங்கன்று இருக்குது, அதையும் காலி பண்ணுறானுங்க. இவனுங்களை வச்சுட்டு மேய்க்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ், செடி வைக்கவே முடியல. எந்த செடி வச்சாலும் அப்படியே ஒரே இதெல்லாம் சாப்பிட்டு போயிடுறானுங்க. லக்ஷ்மி ரசிகாவும் நிழலில் கட்டியிருக்கோம். ரசிகா என்னத்தடா கையில் எடுத்துகிட்டு வராங்கன்னு வந்து ஃபோன் அப்படி பார்க்குது, எத்தனை தடவை பார்த்தாலும் அது கண்டுபிடிக்க மாட்டேங்குது. இப்போ அடுத்து பாப்பாவும் குடிச்சாச்சு, என் தம்பி வந்து கட்டிகிட்டு இருக்கான். மரம் இருந்துச்சுன்னா மரத்தில் கட்டிடுவோம், இல்லைனா கம்பி அடித்து கீழே கட்டிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெயில் அடிக்குது, 10:30 தான் ஆகுது, பார்த்தா அப்படி தெரியவே இல்லை பாருங்கள். செம்மையாக வெயில் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ், மாடாலையும் தாங்கவே முடியல. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா மழை ரொம்ப கம்மி, எங்ககிட்ட தண்ணியே பத்த மாட்டேங்குது. அங்கே இருக்க அந்த காட்டில் இருக்க கரும்புலாம் வந்து காயிற நிலைமைக்கு ஆயிடுச்சு, ரொம்ப தண்ணி பஞ்சமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மாட்டுக்கு தான் தண்ணி வந்து கரெக்டாக இருக்குது, மாட்டுக்குமே தீவன புல்லு சோளப்பேருக்கு தண்ணி விடுறதுக்கே பத்த மாட்டேங்குது. அதனால தான் பாருங்கள் மாடெலாம் கொஞ்சம் இழப்பாக இருக்காங்க. போன வருஷம்லாம் கடைசி வரைக்கும் மேய்ஞ்சிட்டே இருந்தாங்க, வெயில் காலத்துலேயும் மேய்ஞ்சிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து சுத்தமாக இல்லை, எல்லாத்துலேயுமே காஞ்சி போச்சு, சுத்தமாக மழையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே போச்சுன்னா எங்கே போக போகுதுன்னு தெரியல. மாட்டுக்கு தான் தண்ணி இப்பயே கரெக்டாக இருக்குது, இவங்களுக்கு திவனப்பிள்ளைக்கும் சோழ பேருக்கும் விடுறதுக்கே பத்த மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே காலையில் ஒரு தட்டி, மதியானம் ஒரு தட்டி, ஈவினிங் அப்படின்னு தொட்டிக்கு தண்ணி எடுத்து விட்டுட்டே இருப்போம். இப்போலாம் வந்து ஒரு தொட்டி எடுத்து விட்டு அதையே எல்லாத்துக்கும் விட்டுட்டுருக்கோம், அந்த அளவுக்கு தண்ணி சேமிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஒரு மழை பெஞ்சால் பரவாயில்லன்னு தோணுது ஃப்ரெண்ட்ஸ், மழை பெஞ்சால் கரும்புலாம் காப்பாற்றிடலாம். நீங்களும் வந்து மழை பெய்யணும்னு வேண்டிக்கோங்க. மழை இல்லாமல் பில்லுலாம் சாப்பிட்டா தான் மாடு வந்து கொஞ்சமாவது கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். என்னதான் கட்டி தீனி போட்டாலும் எங்கள் மாடெலாம் வந்து மேய்ச்சலுக்கே பழகிடுச்சு, அதனால தான் எல்லா மாடுமே பாருங்கள் இழப்பாக இருக்குது. இந்த பூஜை வேறு வந்து இந்த சாடியில் தவிடு போட்டிருக்கேன், அதில் வெறும் தண்ணி போய் குடிச்சிட்ருக்கா, அதான் அப்புறம் இந்த பக்கம் இழுத்து விட்டுட்ருக்கேன். இந்த அளவுக்கு தண்ணி பஞ்சம் வந்து வந்ததே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், விவசாயத்தில் தண்ணி இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ரெண்டு மோட்டர் வச்சு அது வீட்டுக்கும் இது மாட்டுக்கு தான் சரியாக இருக்கும் மேக்ஸிமம். கரும்புலாம் காஞ்சே போக போகுது, எப்படி காப்பாற்றுறதுனே தெரில. மழை வந்தால் மட்டும்தான் கரும்பு தப்பிக்கும், மழை வரணும்னு வேண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு வெயிலில் வந்து எங்களால் தவிடு போடவே முடியல, தம்பி வந்து கண்ணுக்குட்டிலாம் பிடிச்சிட்டு வந்து விட்டுட்ருக்கான். மாடுமே சுத்தமாக வெயில் தாங்க மாட்டேங்குது, அப்படியே ஜொல்லு ஒழுகுது, அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. காலையிலேருந்தே செம்ம வெயில் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கூட வெயில் வந்து கருணையே காட்ட மாட்டேங்குது. இந்த வருஷம் மழையே ரொம்ப கம்மி தான், கொஞ்ச நாள் தான் பெஞ்சுது, அதனால தான் தண்ணி வந்து பத்தவே மாட்டேங்குது சுத்தமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மாட்டுக்கும் தவிடு போட்டாச்சு. நான் இதோட வ்ளாகை வந்து முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் இன்ஸ்டாகிராமில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.